ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் அலாட். ஸோ டே த்ரீல உங்கள் எல்லாருமே பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ உங்கள் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே அந்த ரெண்டு நாள் விபிஎஸ்ஸையுமே நீங்கள் கலந்துக்கிட்டு பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணிங்க, நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஏசப்பாக்குள்ளே வளர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்குள்ளே நான் வண்ணா விசுவாசிக்கிறேன். ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி டே த்ரீ. ஸோ இந்த மூணாவது நாளை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம், சரிங்களா? இருக்கிற இடங்களில் முழங்கால் படிக்கிட்டு கைகளை கூப்பி ஜெபிக்கலாமா? நன்றி இயேசுப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் விபிஎஸ் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. ஆண்டவரே, வசனங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கதைகள் ஆண்டவரே புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. இன்னும் அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்கென்று நாங்கள் ஆண்டவரே ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆண்டவரே இந்த சிறு வயதிலே எங்களை பயன்படுத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஸோ ஹாய், ஓகே. இப்போது நம்ம இன்றைக்கான விபிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி டே ஒன்ல நாம் சொல்லி கொடுத்த வசனத்தை சில குட்டீஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வரலாமா? And he was a prosperous man. Right. Genesis chapter 39, verse 2. CBS வந்தால் ரொம்ப ரொம்ப ஆனந்தம். ஏப்ரல் மே வந்தால் வெளுத்து கட்டுது வெயில். நம்ம CBS வந்தால் வெளுத்து வாங்குது பாட்டு. ஏப்ரல் மே வந்தால் வெளுத்து கட்டுது வெயில். நம்ம CBS வந்தால் வெளுத்து வாங்குது பாட்டு. குதூகலமாக பாடுவேன், கும்மாலம் தான் போடுவேன், நல்ல நண்பன் இயேசுவின் பிள்ளையாக மாறுவேன். போவது யாரு தம்பி, நீயும் நானும் தான் முழுக்கு போட வேண்டும் நம்ம பாவத்துக்கு தான். கலக்க போவது யாரு தங்காய், நீயும் நானும் தான் முழுக்கு போட வேண்டும் நம்ம பாவத்துக்கு தான். என்ன குட்டீஸ் பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வசனம் சொல்லி, தலைப்பு சொல்லி, இல்லை நீங்கள் அந்த அந்த தலைப்புக்கு ரிலேட்டடாக, அந்த கதைக்கு ரிலேட்டடாக ஏதாவது டிராயிங் பண்ணி, இல்லைனா நீங்கள் அந்த கதையை சொல்லி ஆக்ஷன் சாங்க்கு ஆக்ஷன் பண்ணி பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ எடுத்து நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இந்த கீழே காணப்படுகிறதான நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோஸும் இப்போ போட்ட மாதிரியே உங்கள் வீடியோஸும் இந்த மாதிரி வீடியோஸில் அட்டாச் பண்ணப்படும். ஸோ நீங்களும் என்ன பண்ணலான்னா உங்கள் வீடியோஸ் அனுப்பி உங்கள் வீடியோஸையும் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி மூணாவது நாள், இந்த விபிஎஸ்ஸுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நல்ல நண்பன். ஓகே, முதல் நாள் தலைப்பு என்ன? ஐக்கியம் கொள்ளும் நண்பன். ஓகே, ரெண்டாவது நாள் தலைப்பு என்ன?
பரிந்து பேசும் நண்பன். ஓகேங்களா? இன்னைக்கு மூணாவது நாள். இன்னைக்கு மூணாவது நாளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள நண்பன். சொல்லுங்க, உண்மையுள்ள நண்பன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? உண்மையுள்ள நண்பன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த நேற்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே, டே ஒன் வந்து இன்ட்ரடக்ஷன் டே, டே டூ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே, இன்னைக்கு டே த்ரீ. டே த்ரீ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ஆஃப் பியூட்டி. ஸோ டே ஆஃப் பியூட்டியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணலாம், கோட் சூட் போடலாம், வேஷ்டி சட்டை கட்டலாம். ஸோ பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் விதவிதமாக ட்ரெஸ் போடலாம். கேர்ள்ஸ்க்கு ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லவே வேணாம், நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், எல்லாமே போட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபோட்டோ எடுத்து ஸோ நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். உங்களோட அழகான பிக்சரை நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த டே ஆஃப் பியூட்டியில் உங்களுடைய பியூட்டியை நாங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கான தலைப்பு நம்ம பார்த்த மாதிரியே உண்மையுள்ள நண்பன். சரிங்களா? சரி, இன்றைக்கான ஆக்ஷன் சாங் கற்றுக்கலாமா? ஆக்ஷன் சாங் பண்ணுறீங்களா என் கூட சேர்ந்து? ஓகே. கையெழுத்தும் நல்லா இல்ல, தலையெழுத்தும் நல்லா இல்ல, யாரு உன்ன சொன்னாலும் டோன்ட் வரிப்பா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரிப்பா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரிப்பா. நாளை நாரி போன டெட் பாடிய உயிரோடு எழுப்பினாரே நம்ம எசப்பா. நான்கு நாளை நாரி போன டெட் பாடிய உயிரோடு எழுப்பினாரே நம்ம எசப்பா. உன் சூழ்நிலையை மாற்றுவார் அவரை நம்புப்பா. உன் சூழ்நிலையை மாற்றுவார் அவரை நம்புமா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரிப்பா. அவராலே கூட காரியம் ஒன்றும் இல்லப்பா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரிமா. அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லமாளிலோ. அடுத்து கிளிப்பு 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 களியிலோ. கிளிப்பு 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 களியிலோ. அடுத்து கிளிப்பு 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 களியிலோ. ஜும் ஜும் ஜும்பா, ஜிஜி ஜும் ஜும் ஜும்பா, ஜும் ஜும் ஜும்பா, ஜிஜி ஜும் ஜும் ஜும்பா. என்ன குட்டீஸ், ஆக்ஷன் சாங் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? சரி, நம்ம இன்னொரு முறை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாம் சேர்ந்து ஆடி பாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ஜாலியாக ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே. கையெழுத்தும் நல்லா இல்ல, தலையெழுத்தும் நல்லா இல்ல, யாரு உன்ன சொன்னாலும் டோன்ட் வரிப்பா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரிப்பா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரிப்பா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரிப்பா.
கிளி பக்கிலே ஜும் ஜும் ஜும்பா ஜும் ஜும் ஜும்பா ஜும் ஜும் ஜும்பா ஜும் ஜும் ஜும்பா நாளை நாரி போன டெட் பாடிய உயிரோடு எழுப்பினாரே நம்ம எசப்பா நான்கு நாளை நாரி போன டெட் பாடிய உயிரோடு எழுப்பினாரே நம்ம எசப்பா உன் சூழ்நிலையை மாற்றுவார் அவரை நம்புப்பா உன் சூழ்நிலையை மாற்றுவார் அவரை நம்புமா டோன்ட் வரி பா அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா டோன்ட் வரி மா அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லமா என்ன குட்டீஸ் டான்ஸ் ஆடுனீங்களா எல்லாரும் சேர்ந்து ஆடுனீங்களா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா ஓகே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த வீடியோவை நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணலாம் சென்ட் பண்ணும்போது அந்த வீடியோவையும் நாங்கள் இதில் அட்டாச் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஸோ சென்ட் பண்ணால் மறக்காதீங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை கேட்க போகிறோம் கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டே பப்பெட் ஷோ பார்த்தோம் நேற்று என்ன பண்ணோம் மேஜிக் ஷோ பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் கற்றுக்க போகிறோம் ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராயிங் நம்ம கற்றுக்க போகிறோம் சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக நம்ம கற்றுக்க போகிறோம் நம்ம போகலாங்களா ஹாய் குட்டி ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ராயிங் கற்றுக்க போகிறோம் ஸோ சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ராயிங் நம்ம கற்றுக்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் வரைய போகிறோம் ஸோ ரேபிட் எதை வச்சு வரைய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கை தான் ஸோ இந்த கை இந்த ரெண்டு விரல் மடக்கிக்கோங்க இந்த மூணு விரல் மடக்கிக்கோங்க இந்த ரெண்டு விரல் மடக்கிட்டு இந்த கட்டை விரலையும் இதுக்குள்ளே விட்டுக்கோங்க ஸோ இப்படி வச்சுக்கோங்க பேப்பரில் பேப்பரில் இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பென்சிலில் நீங்கள் இதோட அவுட்லைன் மட்டும் வரைகிறீங்க சரிங்களா இப்படி தான் வரும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் எரேசர் வச்சு அங்கங்கே கொஞ்சம் அழித்து அங்கங்கே கொஞ்சம் அடித்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும்ங்களா ஸோ இதுக்கப்புறம் இங்கே இந்த காது இருக்கு இல்லைங்களா இந்த காதில் உள்ள ஒரு குட்டி காது வரைஞ்சதுக்கப்புறம் இங்கே கண் உரையும் நல்லா குண்டா அதுக்குள்ள ஒரு சின்ன சர்க்கிள் ஓகேவா அதுக்கு இங்கே இங்கே ஒரு சின்ன க்ரோவ் மாதிரி ஓகேவா ஸோ இங்கே இந்த சைடு ஐப்ரோஸ் ஐப்ரோ கிடையாது அந்த ஐலேஷஸ் நார்மலாக பண்ணுங்க ஓகேவா ஸோ இங்கே ஐப்ரோ இந்த மாதிரி சின்னதாக ஓகே ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மூக்கு வரையணும் இப்படி ஒரு ஓவர் ஷேப்பில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அது கீழே ஒரே ஒரு கோடு அந்த கோட்லேருந்து டபுள்யூ ஓகேவா டபுள்யூக்கு கீழே வாய் வரும் இப்படி ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு பல் ஓகே ரெண்டே ரெண்டு பல் இது போகும் ஓகேங்களா ஸோ அதுதான் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அண்ணா கையில பிளாக் பென் இருக்கு. சோ பிளாக் பென்னால ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுக்க போறோம். இங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா இந்த டாட் 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 இது ஒரு அழகான கேர்ள் ரேபிட். ஓகே ஸோ முடிஞ்சிச்சுங்களா. இப்போ நீங்க பிளாக்ல அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் எரேசர் எடுத்து பென்சில்ல வரைஞ்சது மொத்தத்தையும் ரப் பண்ணிடுங்க. ஸோ ரப் பண்ணதுக்கப்புறம் கலர் பென்சில், க்ரையான்ஸு, ஸ்கெட்சு நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட க்ரையான்ஸ் இருக்கிறதுனால நான் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க். ஓ இந்த காது உள்ள இருக்கு இல்லைங்களா, இந்த காது. ஸோ இங்கே டாட் டாட்டாக இருக்கு இல்லைங்களா, அங்கே சும்மா அப்படியே லைட்டாக பிங்கிஷாக இருந்ததுன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த சும்மா சர்க்கிள் ஷேப்பில் ஓகே ஏதோ இந்த மாதிரி. ஓகே ஸோ முடிஞ்சிச்சு, ரேபிட் முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி இது யோசிக்கிற மாதிரி போட்டு இங்க ஒரு கேரட்டை வரைஞ்சி விட்டுலாம். ஓகே ஸோ அதே மாதிரி தான் இது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ கேரட் என்ன கலர்ல இருக்கும், ஆரஞ்சு ரைட். ஸோ ஸோ ரேபிட் முடிஞ்சிருச்சு. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஏ4 ஷீட் எடுத்து, ஸோ நீங்களும் உங்கள் கையை வச்சு அழகாக ட்ரா பண்ணி நீங்கள் மறக்காமல் பிக்சர்ஸ் எடுத்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய அழகான ரேபிட்ஸையும் நாங்கள் பார்க்கலாம். என்ன குட்டீஸ், ட்ராயிங் என்ஜாய் பண்ணிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் வீட்டில் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பிளெயின் பேப்பரில் நீங்கள் ட்ரா பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கலர் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ சென்ட் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கதை கேட்க போகிறோம் சரிங்களா. எத்தனை பேர் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்க? ஒரு ஊரில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம், ஒரு ஊரில் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேர் ராமச்சந்திரன், இன்னொருத்தன் பேர் சோமசுந்தரன். ஒருத்தன் பேர் ராமச்சந்திரன், இன்னொருத்தன் பேர் சோமசுந்தரன். ராமச்சந்திரனை ராம்னு கூப்பிடுவாங்களாம், சோமசுந்தர சோம்னு கூப்பிடுவாங்களாம் சரிங்களா. ஸோ ராம் சோம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ராம் சோம், இந்த ராமும் சோமும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசுலேயே ஒன்றா வளரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களாம், சின்ன குழந்தையிலேருந்தே ஒன்றா வளர்ந்து இப்போ வாலிப ஏஜில் ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க வேறு ஒரு இடத்துல விளையாட போயிட்டாங்களாம் சரிங்களா. விளையாட போயிட்டு அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும்னா எந்த வழியாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காடு தாண்டி தான் போகணுமா, ஒரு காடு ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்னலாம் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சிங்கம் இருக்கும், லயன் இருக்கும், டைகர் இருக்கும், கரடி இருக்கும், அப்புறம் நிறைய விதவிதமான பறவைகள் இருக்கும், விஷம் நிறைந்த சிலந்திகள் இருக்கும், விஷ பூச்சிகள் இருக்கும், நிறையா இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ நிறையா இந்த மாதிரி இருக்கும், காட்டு எருமை இருக்கும் சொல்ல போனால். ஸோ நிறையா இந்த மாதிரி விதவிதமாக நிறையா அனிமல்ஸ் இருக்கும். அனிமல்ஸ்லாம் இருக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் இவங்க போகும்போது
இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி பயமாக இருக்கணும். ஐயோ இந்த காடுக்கு ஃபஸ்ட்டு வழியாக வரோமே, நம்ம இந்த காடு வழியாக வரவே வந்திருக்கவே கூடாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்கிறானா. அதுக்கு சோம் என்ன சொல்கிறான்னா, அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த வழியாக போனால் தானே நம்ம வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். நடந்துக்கிட்டே போனாங்களாம் அந்த காட்டில், ஒரு இடத்துல நின்றுட்டாங்களாம். நின்றுட்டு ராம் சொன்னானா, ஒரு இடத்துல நின்றுட்டு ராம் சொன்னானா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். என்னடா ப்ராமிஸ் அது அப்படின்னு சொல்லி சோம் கேட்டான். அதுக்கு ராம் சொன்னானா, இந்த காட்டில் நிறையா விலங்குகள் இருக்குது, நிறையா அனிமல்ஸ் இருக்குது, ஸோ எது வந்தாலுமே எந்த பிரச்சனை வந்தாலுமே நான் உன்னையும் விட்டு போக மாட்டேன், நீ என்னையும் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். எப்படி, என்ன விலங்கு வந்தாலுமே என்ன பிரச்சனை வந்தாலுமே நானும் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே அவங்க போய்கிட்டு இருக்கும்போது என்னாச்சா, ஒரு மாதிரி ஒரு சைடு ஒரு புதர்லாம் அசைகிற சத்தம் மாதிரி கேட்டுச்சான், ஒரு மாதிரி அந்த லீவ்ஸ்லாம் ஆடுற சத்தம் கேட்டுச்சான். என்னடா யாரோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, பெரிய உருவமா அப்படியே நல்லா கரு 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 கருன்னு ஒரு கரடி வந்துச்சான். அப்படியே கருப்பாக கொடூரமாக பயங்கரமாக ஒரு கரடி வந்துச்சான். கரடியை பார்த்தோன்னே, அந்த கொடூரமான அந்த பெரிய கரடியை பார்த்தோன்னே ராம் என்ன பண்ணிட்டானா, உடனே அவன் மரத்து மேலே ஏறிட்டானா, குடு 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 குடுன்னு மரத்து மேலே ஏறிட்டு மரத்தில் போய் அப்படி ஒழிஞ்சிக்கிட்டானா. ஸோ மரத்தில் ஒழிஞ்சிக்கிட்டா கரடி மரம் ஏறாதுல்ல, மரம் ஏறலைன்னா ராமை பிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிட்டானா. சோமுக்கா பயம், ஏன்னா அவனுக்கு மரம் ஏற தெரியாதான். ஸோ கரடி கிட்டே மாட்டிக்கிட்டான். கரடி அங்கே வந்துட்டு இருக்கு தூரமாக. சோம் ஒரே மாதிரி பயத்தில் ஒரு மாதிரி நடுக்கத்தில் இருக்கணும். ஐயோ கரடி நம்மளை அடிச்சு சாப்பிட்ருமே, நல்லா அது நம்மளை அடித்து இன்னைக்கு லஞ்சுக்கு நம்மளை சாப்பிட்ருமே, நம்ம என்ன பண்ணுறது, ராம் தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சோம் ரொம்ப பயத்தில் இருக்கும் போது டக்குன்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன யோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு நம்ம டக்குன்ட்டு அசையாமல் மூச்சு விடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு இருந்தோம் அப்படின்னா, இவனும் ஏதோ ஒரு கல் போல், ஏதோ ஒரு புல் போல், ஏதோ ஒரு மரத்தோட கிளை போல் அப்படின்னு சொல்லிட்டு கரடி மோப்பம் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சான். யோசனை வந்த மாதிரி அவன் என்ன பண்ணானா, சோமு ராம் வந்து ஜாலியாக மரத்தில் ஏறிட்டான், ஆனால் சோமு வந்து என்ன பண்ணானா, அப்படியே என்ன பண்ணிட்டான், படுத்துக்கிட்டானோ, உடனே படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் மூச்சு விடாமல் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். நான் கரடி பக்கத்தில் வரும்போது அப்படியே மூச்சை கண்ட்ரோல் பண்ணி அசையாமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்தான். சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த கரடி என்ன பண்ணிச்சான், பக்கத்தில் வந்து மூந்து பார்த்துட்டு மூச்சு விட்டா கொஞ்சம் அசைஞ்சான் அப்படின்னா தெரிஞ்சிடும் இவன் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூந்து பார்த்துட்டு, சரி அசையவே இல்லை இவனும் ஏதோ ஒரு கல் போல், ஏதோ ஒரு மரத்தோட கிளை போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சான் கரடி, அந்த வழியாக க்ராஸ் பண்ணி போயிடுச்சான். கரடி போயிடுச்சான். போனதுக்கப்புறம் படுத்துட்டு இருந்த சோமு ஏஞ்சி நின்றுட்டான், மரத்தில் ஏறின ராமும் இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்தவொடனே சோமு அவனை பார்த்து கேட்டானா, நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம்ல, நீ அந்த ப்ராமிஸில் நீ உண்மையாக இல்லை, நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணோம், எந்த அனிமல்ஸ் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நானும் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணோம். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, ஒரு பிரச்சனை வந்தவொடனே ஒரு அனிமல் வந்தவொடனே நீ என்ன பண்ணிட்ட, என்னை விட்டுட்டு ஓடி போய் மரத்தில் ஏறிக்கிட்ட, நீ அப்போது பண்ண ப்ராமிஸ்க்கு நீ உண்மையாக இல்லை, ஸோ நீ உண்மை இல்லாத ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சோமு அவங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டானான். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா சொன்ன விஷயத்தை காப்பாற்றணும், பண்ண ப்ராமிஸை என்ன பண்ணணும்னா காப்பாற்றணும் சரிங்களா. ஸோ நீ சில தப்பு பண்ணும்போது, நீ பொய் சொல்லும்போது, சில காரியங்கள் நீ சில தப்பு பண்ணும்போது, சில பாவம் பண்ணும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் பேட் பாய் ஆகிட்டான், இவன் சரியாக படிக்கிறதில்லை, இவன் கூட சேரக்கூடாது, நல்லா படிக்கிற பசங்கிட்ட தான் போய் சேரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, உன்கிட்ட நம்ம கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களாம் என்ன பண்ணுறாங்கனா, விட்டுட்டு போயிடுவாங்க. நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னா அவள் தான் பேட் பாய், உன்கிட்ட உன் கூட சேர்ந்தனா நானும் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம வசனம் சொல்கிற மாதிரியே, ஒன்று குறைந்தர் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிற மாதிரியே,
இயேசப்பா எப்படிப்பட்டவரா இருக்காராம், அவர் ட்ரூ ஃப்ரெண்டா, உண்மையுள்ள ஃப்ரெண்டா, நம்ம கூட அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சு, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இது வரைக்கும் நீ பண்ண எல்லா தப்பையுமே, இது வரைக்கும் நீ அப்பா அம்மா பேச்ச கேட்காம இருந்திருக்கலாம், ஒழுங்கினமாக நடந்திருக்கலாம், நீ வாயில் நீ தேவையில்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கலாம், நீ பொய் பேசியிருக்கலாம், நீ கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம் பெரியவங்க வார்த்தைக்கு, நீ பைபிளே படிக்காமல் இருந்திருக்கலாம், நீ டெய்லியுமே ப்ரேயரே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இத்தனை தப்பையும் இவ்வளோ பாவத்தையும் இன்னும் சொல்லாதது நிறையா இருந்தாலும் கூட, இவ்வளோ பாவத்தையும் நீ பண்ணியிருந்தாலும் கூட, இப்போ நீ உண்மையா ஏசப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்டனா, உன்னை மன்னிச்சு திரும்பவும் நம்ம டே ஒன் சொன்ன மாதிரி ஐக்கியம் கொள்ளும் நண்பனா, உண்மையுள்ள ஃப்ரெண்டா, அவர் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுவாராம், உன்னை மன்னிச்சு திரும்ப தான் பிள்ளையா, தன்னோட ட்ரூ ஃப்ரெண்டா, தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா ஜீசஸ் என்ன பண்ணுவாராம், உன்னை ஏத்துப்பாராம், உன்னை மனசார ஏத்துப்பாராம், அப்படியே நல்ல பாசத்தோட நல்ல அன்பா உன்னை அப்படியே மனசார ஏத்துப்பாராம். ஸோ அவர் உண்மையுள்ள ஃப்ரெண்டாக தான் இருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறாரு, நம்ம எல்லா தப்பையுமே மன்னிச்சு அவர் நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு உண்மையுள்ள ட்ரூ ஃப்ரெண்டாக தான் இருக்கார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், ராம் மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு மரத்து மேலே ஓடிடுற மாதிரி, ஏசப்பா இனிமேல் நான் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன், இனிமேல் நான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு சில விஷயங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப தப்பு செஞ்சிடறோம், திரும்ப நம்ம பாவம் செஞ்சிடறோம். ஆமாம் தானே, திரும்ப நம்ம தப்பு செஞ்சிடும். நம்ம பேசும்போது நம்ம கதை கேட்கும் போது ஜாலியாக இருப்போம், ஆனால் ஃப்ரெண்டு கெட்ட வார்த்தை பேசும்போது நமக்கும் வாயில் வந்துடும். ஃப்ரெண்டு நான் எங்கள் அப்பா கிட்ட நான் இதெல்லாம் கேட்டேன், சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது, ஏய் நானும் சண்டை போடுறேன்டா, நானும் கெத்தாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுறோம், வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் போடுறோம், தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். மதிக்க வேண்டிய டீச்சர்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டீச்சர்ஸை கிண்டல் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு தான். அப்போ நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணலை அப்படின்னா, ஏசப்பாவுக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக நம்ம இல்லை, ஆனால் ஏசப்பா நமக்கு இன்னமும் ட்ரூ ஃப்ரெண்டாக தான் இருக்கிறார். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க, ஏசப்பா இனிமே நான் உங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக இருப்பேன், ராம் மாதிரி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு மரத்தில் ஏறிட மாட்டேன், ராம் மாதிரியே ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நானும் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு தப்பு பண்ண மாட்டேன். ஸோ ஏசப்பா இன்றைக்கி நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசப்பா இன்றைக்கி நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ நான் பொய்யோ கீழ்ப்படியாமையோ ஒழுங்கினமோ உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் நான் பண்ண மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம். சரிங்களா, ப்ராமிஸ் பண்ணிட்டு எத்தனை பேர் ஏசப்பாவுக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்க போகிறீங்க? ஸோ நான் ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்கி ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏசப்பாவுக்கு நீங்கள் ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ கதை பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கதை கேட்டது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கதையை சொல்லி வீடியோ எடுத்து கீழே காணப்படுறதான நம்பருக்கு தவறாமல் சென்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோவையும் நாங்கள் இதில் அட்டாச் பண்ணுவோம். ஸோ காட் பிளெஸ் யூ ஆல். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம இந்த நாளுக்கான மனப்பாட வசனம் நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ நம்ம மத்தியில் ஒரு குட்டி இருக்காங்க, ஸோ மனப்பாட வசனம் சொல்லி தருவாங்க. சரிங்களா, நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடனே ஐக்கியமாயிருப்பதற்கு என்ன குட்டீஸ், மனப்பாட வசனம் கத்துக்கிட்டீங்களா? ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சொல்லலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் சொல்லலாமா? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லலாமா? நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒன்று கொரிந்தியர் 1:9
ஸோ இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்து தவறாமல் சென்ட் பண்ணுங்கள். ஸோ கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேருக்கு இன்றைக்கான விவிஎஸ் பிடிச்சிருந்தது? ஸோ திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன், இன்றைக்கி டே ஆஃப் பியூட்டி. நீங்கள் அழகாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணி அழகாக இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த மேக்கப்பெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபோட்டோ எடுத்து கீழே காணப்படுகிறதான நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சரிங்களா? ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முடிக்கலாங்களா? இருக்கிற இடங்களில் நம்ம பண்ண ப்ராமிஸை நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, கண்களை மூடி ஏசப்பா கிட்ட சொல்ல போகிறேன், ஏசப்பா இனிமேல் நான் உங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன், இனிமேல் நான் உங்களுக்கு உண்மையுள்ள ஃப்ரெண்டாக நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடங்களில் கண்களை மூடி முட்டி போட்டு ஜெபிக்கலாங்களா? முட்டி போட்டுக்கோங்க பார்க்கலாம், கை கூப்பி ப்ரேயர் பண்ணலாமா? நான் சொல்கிற மாதிரி சொல்லுவீங்களா? ஏசப்பா நீங்கள் எனக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக இந்நாள் வரைக்கும் இருந்திருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட நான் உங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக இல்லாமல் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் இப்போ மன்னித்து என்னை ஏற்றுக்கோங்க ஏசப்பா. உங்கள் கையில் எங்களை, எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.